ஓ, உங்களுக்கு மாமாவோட பொண்ணு. சரி, நீங்க எத்தனை முறை அந்த அம்மாவை நேர்ல பாத்துருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு முறை கூட பாக்கல. கல்யாணத்துல எங்க எங்க பெரியமா இருந்தாங்களே, ஆமா, பிள்ளை கல்யாணத்துல பாத்திருக்கேன். அப்புறம் ஒரு வாட்டி இந்த வசதி தர்மசாலா கொண்டிருந்தா அங்க பாத்திருக்கேன். ரெண்டு முறை பாத்திருக்கீங்களா? சரி, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிற ஒரு விஷயத்த யார் சொன்னாங்க உங்களுக்கு? ஜெயலட்சுமி அம்மா சொன்னாங்க. அவங்க அந்த டைம்ல அவங்க அம்மா செத்து போயிருந்தாங்க. ஏடில சந்தியா. யாரு? சந்தியா. அம்மா வேதா, நிஜமான பேர் வேதா. அப்போ அவங்க கஷ்டமா இருந்தது கூப்பிட்டாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப மக்கள் இருந்தாங்க, இவங்க மயிலா பொருளா இருந்தா தெரியுமே, அதனால கூப்பிட்டா. கூப்பிட்டதுக்கு கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாங்க. ஓ, ஜெயலட்சுமி அம்மா போய் உதவி பண்ணிட்டு வந்தாங்க. என்னென்ன கூப்பிட்டு இருந்தாங்க? என்ன, எதுக்காக கூப்பிட்டாங்கன்னா, டெலிவரி டைம்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. யாரு கூட இருக்கிற அளவுக்கு தனியா இருந்தவங்க ஜெயக்குமார வேற அனுப்பிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. அதனால அவளுக்கு கூப்பிட்டாங்க, கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல பண்ணீங்களா? வீட்டுல தானே பண்ணீங்களா? அதனால அவளை கூப்பிட்டா. ஓ, அங்கேயே வந்து பாத்தீங்கன்னாக்க டெலிவரி ஆச்சு. என்ன குழந்தை பிறந்தது? பொண்ணு குழந்தை. பெண் குழந்தை தான். பெண்ணு குழந்தை. அந்த குழந்தை சரி, அம்மா ஜெயலட்சுமி அம்மா போயிட்டு அவங்க டெலிவரி எல்லாம் பாத்துட்டு பூரா பாக்கல, அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணிட்டு வெளியில வந்துட்டாங்க. ஓ ஓ ஓ, ஹெல்ப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாங்க. சரி சரி சரி. இப்ப ஜெயலட்சுமி அம்மா எங்க இருக்காங்க? ஜெயலட்சுமி அம்மா சொல்லிதான் உங்களுக்கு தெரியும்? ஆமா, எங்க அம்மா கிட்ட. அம்மா பேர் என்ன? அம்மா பேர் ஜெயசீதா. ஜெய் ஜெயசீதா. ஜெயசீதா அவங்களும் களமாயிட்டாங்களா? ஜெயலட்சுமி அம்மா சொல்லி ஜெயசீதா அம்மாவுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பேசிட்டாங்க. பேசிட்டாங்க உங்களுக்கு தெரியும். இப்ப இவங்க யாரு? இப்ப யார நீங்க ஒருத்தர் சொன்னீங்களா? அவங்க யாரு? இப்ப யாரே ஒரு ரஞ்சினி ரவீந்திரநாத்துக்கும் அந்த அம்மாவுக்கு என்ன என்ன சம்பந்தம்? ரஞ்சினி ரவீந்திரநாத் எனக்கு எங்க அத்தாவோட பேட்டி, ஆனா எங்க அப்பாவோட அக்காவோட பேட்டி. இப்ப ரஞ்சினி ரவீந்திரநாத்துக்கு பாட்டி இருக்காங்களே, அப்புறம் ஜெயலலிதா அம்மா இருக்காங்க இல்லையா? ஐயோ, ஜெயலலிதா அம்மா இல்ல, சந்தியாவோட அம்மா இருக்காங்க இல்லையா? அவங்க அம்மாவும் அவங்க அம்மாவோட அம்மா பாட்டி, ஜெயலலிதா பாட்டியும் இவங்க பாட்டி அக்கா தங்கச்சி. அவங்க உங்களுக்கு தெரியுமா? ரஞ்சினியை உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? எங்க அத்தாவோட பேட்டி தானே. ஓ ஓ ஓ, ஓ சரி. அவங்க வந்து எப்ப உங்ககிட்ட பேசினாங்க இது சம்பந்தம்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தா. யாரை கூட்டி வந்தது? ரஞ்சினி ரவீந்திரநாத் தான், இந்த அமிர்தா அண்ணோட. ஓ, கூட்டு வந்து என்ன பேசினாங்க? வந்து பேசல, இந்த மாதிரி இவ்வளவு பாரு ஷைலஜா பரசாத்தி வளர்த்துருக்கா, ரொம்ப எல்லாம் பார்த்தா ஜெயலலிதா மாதிரி இருக்கு. ஜெயலலிதா பொண்ணு இருக்கணுமா இன்னும் சொல்லல, எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க. நாங்க பாக்கல இருக்கணும்னா நடந்தது. நாங்க உங்களுக்கு எப்படி சொன்னாலும் அதே அதை சொல்ல. அதாவது 100% அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது உண்மையா? ஜெயலலிதா அம்மா சோபன் பாபுக்கு தான் பிறந்தது. ஓ ஓ ஓ ஓ ஓ, பிறந்தது உண்மை? ஓ ஓ ஓ ஓ ஓ, ஏன் அவர் பேரு ஜெயராமன். அப்போ அவங்களுடைய மரணம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சந்தேகத்துக்குள்ளான மரணம் தான். நீங்களா இப்ப சாதாரணமான வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ஆனா சசிகலா மட்டும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோடிகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தோழியா இருந்தவங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கதா அங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. நீங்களாம் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இது எப்படி பாக்குறீங்க? கவலையே கிடையாது. சசிகலா வெள்ளையோ உங்களை எல்லாம் நெருங்க. அவளுக்கு சொந்தக்காரங்க. இதோட யாருடைய பிளான் இது? யாருடைய பிளான் எனக்கு தெரியாது. ஆனா இவ்வளவு ரொம்ப ஈகோ ஜாஸ்தி. யாருக்கு என்ன மாதிரி ஈகோன்னா? என்ன
கேள்விப்பட்டிருந்தது. ஆனா இப்ப இவரு ரவீந்திர ரஞ்சினா குழந்தை விட்டப்ப இவருதான் அவங்களுக்கா பாரு ஜெயலலிதா வீட்டுல இருக்கா பாக்கெல்லாம் ஜெயலலிதா மாதிரிதான் இருக்கா இவருதான் பொண்ணு எடுக்கணும் சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க என்னவே ஆட்டோ நாங்க ஒண்ணுமே சொல்ல முடியாது. டிஎன்ஏ டெஸ்ட்ல தான் அவங்களுக்கு நிஜமான ப்ரூஃப். உங்களுக்கு 100% தெரியும் ஜெயலலிதா அம்மாவுக்கு குழந்தை பிறந்தது உண்மை. ஒரு பொண்ணு குழந்தை இருக்கிறது கரெக்ட். அதுல எந்த மாற்றம் உங்களுக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா நீங்களும் ஒரு பொண்ணு கரெக்டா யோசிச்சு சொல்லுங்கம்மா. நீங்க அவருடைய உறவினரும் கூட அந்த அம்மாவை நாங்க எல்லாமே செல்வியா தான் பாத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு பொண்ணுங்கறது அவங்களுக்கு பொண்ணு இருக்கிறது போயிட்டு அங்க எத்தனை நாள் இருந்தாங்க பெரியம்மா? ஒண்ணுமே இருக்கல. காலையில போனா அந்த டெலிவரி ஹெல்ப் பண்ணி நுங்கம்பாக்கம்ல தானே இருக்காங்க. அண்ணாவுக்கு வந்து பொண்ணுட்டாங்க அதனால ஏன் நீங்க போனீங்க? இந்த மதுரை இருக்கு நீ ஏன் போய் பண்ணணும்? சந்தேக மரணம் தான் அதுவும். பொண்ணு இருக்கிறது நிஜம். ஜெயலலிதா எங்க மாமா பொண்ணுங்கிறதும் நிஜம். அவளுக்கு பொண்ணு பண்ணும் நிஜம். யாரு என்னன்னு தெரியாது நமக்கு. ரஞ்சினி ரவீந்திரநாத் கூட்டிட்டு வந்ததுனால இந்த விருப்பெல்லாம் ஏறுக்கு நமக்கு. இப்ப அவளுதான் உங்களுக்கு கண்டிப்பா சரியா சொல்லணும். அதுக்கு மேல இவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் ஆனா உங்க எல்லாருக்குமே உலகத்துக்கே நிஜம் தெரியும். அதான் நீங்க நம்புறீங்களா அமிர்தா வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பொண்ணு? நம்ம இல்ல நம்புறது நம்புற விஷயம் டிஎன்ஏ டெஸ்ட் மேலதான் நாங்க ஏன்னா நடக்கோம். கண்ணிலேயே சின்ன குழந்தை பிறந்த நிலையில இருந்து என்ன மட்டும் நாங்க பாத்துல.